Shalom to all of you. Wow, what a time we're living in. அப்படிப்பட்டதான ஒரு காலகண்டத்திலே ஜீவிக்கிறோம் என்பது தேவனாலே வெளிச்சம் கிடைத்தவர்கள் தான் அறிந்து கொள்ளலாம். மறுபடியும் இருள் மூடிக்கொண்டு பூமியை காருள் ஜனங்களை அப்படியே போர்வையால பூத்துற மாதிரி மூடி போட்டது. உண்மை கண்டுபிடிக்க முடியாத ஒரு காரியம் அல்ல. உண்மையை விரும்புகிறவர்களுக்கு உண்மை கொடுக்கப்படும். ஆனால் the problem now is people don't want to hear the truth. உண்மையை கேட்க மனதில்லை. 2000 வருஷங்களுக்கு முன்பு தேவாலயத்திலே தேவனுடைய வார்த்தை என்று சொல்லிக் கொடுத்த யூதர்கள், பரிசேயர், சதுசேயர், வேதபாரர்கள், அப்படி என்றால் வேத வாக்கியங்களை படிப்பிக்கிறவர்கள், அவர்கள் உண்மையை அறிய விரும்பவும் இல்லை, உண்மையை ஏற்றுக்கொள்ள விரும்பவும் இல்லை. அவரது மகனை உண்மை யோகனான் 14:6, அவரது வார்த்தை உண்மை யோகனான் 17:17, 119:142, அவர் வந்து சொன்ன வார்த்தைகள் எல்லாமே உண்மை. அவர்கள் அதை நம்ப மறுத்தார்கள். யோவனான் 8:40, தேவனிடத்தில் கேட்டிருக்கிற உண்மையை உங்களுக்கு சொன்ன மனுஷனாகிய என்னை கொல்ல தேடுகிறீர்கள். யோவனான் 8:40, இன்றைக்கு மற்ற நாடுகளை விடுவோம். இலங்கையிலே உண்மையை விரும்புகிற எந்த ஒரு மனுஷன் நீ கிறிஸ்தவன் என்று சொல்ல விடுவோம். நீ கத்தோலிக்கனா, மெதடிஸ்டா, ஆங்கிலிக்கனா, நீ ஏஓஜியா, சிபிஎம்மா, நீ ஒரு புரோட்டஸ்டாந்தா, நீ நோனார்ஜியா, எவனாயுத, நீ வேதத்தை படிக்கிறாயா? நீ உன் இருதயத்திலே உண்மையை விரும்பினால் நான் சொல்லுகிற வார்த்தைகள் உண்மையா என்று ஆராய்ந்து பார்த்து நீ பிடித்துக் கொள்வாய். தேவன் அதை உனக்கு கொடுப்பார். உள்ளவனுக்கு கொடுக்கப்படும். உண்மை உள்ளவன் எவனும் எனக்கு செவி கொடுக்கிறான் என்று இயேசுவா சொன்னார். பிலாத்தோடு கதைக்கும் நேரத்திலே இப்பொழுதே கிறிஸ்தவர்கள் என்று சொல்லப்படுகிறவர்கள் வெறுப்போடும் கசப்போடும் மூர்க்கத்தோடும் பொறாமை எரிச்சல்களோடும் தாங்கள் அந்த சபை இந்த சபை அப்படி இப்படி என்ன 1008 கதைகளை சொல்லிக்கொண்டு அவர்கள் தெரிவு செய்த போதைகளுக்கு முன்னால போற உண்மை எங்கே? காரணமின்றி என்னை பயத்தார்கள் என்று எழுதப்பட்ட வார்த்தை நிறைவேறிக் கொண்டே இருக்கிறது நாள்தோறும். மற்றவர்களை கூட இருந்து இந்த வேத புத்தகத்தை வாசிக்கிறவர்கள் உண்மையை விரும்பினால் ஆராய்ந்து பார்க்கலாம். பரிசேயர், சதுசேயர்கள், அவர்கள் யேசுவை சொன்ன வார்த்தை உண்மையாண்டு போய் ஆராய்ந்து மனதார தேடி இருந்தால் அட்லீஸ்ட் தேர் வாஸ் எ மேன் நிகோடேமஸ், அவனுக்கு என்னவோ நடந்து போச்சு. யேசுவா பேசின வார்த்தையில அவன் அவங்களுக்கு பயந்து அதிகாரிகளுக்கு இரவோடு இரவா வந்தவன், நீ செய்கிற அற்புதங்கள் தேவன் ஒருவரோடு கூட இருந்தார் ஒழிய அப்படியான அற்புதங்களை செய்ய முடியாது. நிக்கதேமுக்கு வேறு ஒரு இருதயம், பரிசேயர், சதுசேயர், சன்ஹெட்ரின் அந்த
தேவாலய கூட்டத்தார் அவரை கொலை செய்ய வயது எண்ண பொழுது அவர் வந்து எச்சரித்தார். உண்மையை இவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, உண்மையை விரும்பவும் இல்லை. சொன்னார், பிகாஸ் உண்மைக்கு உங்கள் இருதயத்தில் இடமில்லை. காரணம் இல்லாமல் யேசுவாவை பயத்தார்கள். அவர்களது தாப்பன் பேய் பிசாசு யோவான் 8:44. That's why they reject the truth. Anybody in Sri Lanka or Badikalo, Sri Lanka or anywhere in the world, நான் சொல்லிக் கொடுக்கும் இந்த வார்த்தைகள் யேசுவாவின் வார்த்தைகளா, வேதவாக்கியங்களாண்டு ஆராய்ந்து பார்க்க மனதில்லாம காரணம் இல்லாமல் வருத்தால் உன் தாப்பன் பேய். ஏதாவது நடக்கவண்டு பாருங்கள், இது என்ன புதினமான ஒரு காரியம், அப்படி ஒன்று இல்லை, முன்பு நடந்துதான் இப்ப நடக்குது. 2000 வருஷங்களுக்கு முன்பு யேசுவாவின் உண்மையை அவர் வாயால் புறப்பட்டு வந்த ஒவ்வொரு வார்த்தையும் உண்மை, அதை வருத்தார்கள். Couldn't take it up. What about now? What about these fathers and priests and all the pastors and everyone? I don't do search and see for yourself and find out. Moshe naanga number mandi sonnargal. Yeshua sonnar Moshe number Moshe enne kuduthi eludhi veithaan. அவனை நம்பினா என்ன நீங்க நம்ப வேணும்? அவன் என்ன குளித்தி எழுதி வைத்திருக்கிறான்? அவன் எழுதியதை நம்பாவிட்டால் நான் சொல்லும் வார்த்தைகளை எப்படி நம்புவீர்கள்? This is what it is. உலகெங்கும் அமளி. நோவாவின் காலத்துக்கு இருந்த பயங்கர பாவங்களும் மனுஷருடைய எண்ணங்கள் எல்லாமே, when I say மனுஷர்கள், not the புரஜாதி are only, but the so-called Christians, எல்லாமே கேடாதனாக இருந்து கொண்டு இந்த காலத்தில் அதி உயர்ந்த தேவனின் நற்செய்தியினாலே ஒரு மனுஷன் இருதயத்திலே மாற்றப்பட்டார் ஒழிய அவனுடைய கரெக்டர் எந்த மதமாயும் இருக்கட்டும், அவன் கிறிஸ்தவனாயும் இருக்கட்டும், இருதயம் தொடப்படாமல் எந்த ஒரு மதமும் இருதயத்தை மாற்ற முடியாது. தேவன் தாமே அந்த இருதயத்தை வெளிச்சத்தை போட வேணும். அவனுடைய சுபாவம் பழமா காயிருந்து பழமாகி அது அப்படியே சிதந்து போய் கருப்பு கலரா போகிற ஒரு வாழைப்பழம் மாதிரி அவனுடைய சுவாவம் உலகெங்கும் கேடானதாய் போய்கொண்டிருக்கிறது. இதை ரிவர்ஸ் பண்ண முடியாது. ஃப்ரிட்ஜில் வச்சாலும் சரி வராது. இப்படியாய் போய்கொண்டிருக்கும் நேரத்திலே தான் பெருவெள்ளத்தை கொண்டு வந்தார். மனுஷனை தான் சிருஷித்தது, அதிலேயும் மன வருத்தம் அடைந்தார். ஒரு குடும்பத்தை மட்டும் தெரிவு செய்தார், ஒரு மனுஷனை. உனக்கு எதுவும் தெரியாவிட்டால் நீ வேத வாக்கியங்களை நம்புறதா இருந்தால் நான் சொல்வதை கேள். I am not a fan of Donald Trump. Okay? அவர் என்னுடைய ஹீரோ அல்ல. ஆனால் எந்த ஒரு ஜனாதிபதியும் அவருடைய வேத புத்தகத்தை தூக்கி இதுதான் உண்மை என்று சொல்லி
இஸ்ரவேல் ஜனத்துக்கு கை கொடுத்து எருசலேமை தலைப்பட்டணமாக்கி டெலவீவிலே மற்ற வெளிநாட்டு அலுவலகங்கள் இருந்த நேரத்திலே அவர்களுடைய அலுவலகத்தை தி அமெரிக்கன் எம்பசி வாஸ் பிராட் டு ஜெருசலம். That's why we love him. King Cyrus, தமிழ்ல கோரஸ் என்று போடப்பட்டிருக்கிறது. 45 அதிகாரம் ஏசையாம். யார் இந்த கிங் சைரஸ்? இரானியன் கிங், ஈரான் நாட்டின் ஒரு ராஜா வந்த நேரம் இருந்தவன். அவனை கொண்டு அவன் பிறக்கிறதுக்கு முதலே தன்னுடைய தேவாலயத்தை கட்ட வேண்டிய ஒழுங்குகள் எல்லாவற்றையும் பொருட்கள் அவன் சேகரித்து கொடுக்கும்படிக்கு எருசலேமுக்கு அனுப்ப அவன் இருதயத்தை தூண்டிவிட்டான். வாசித்து பாரு. He was an Iranian king. இன்றைக்கு ஈரான் இஸ்ரேலை அழிக்க போகு உலக படத்திலே இருக்கக்கூடாது என்று சொல்லி பெயரும் இருக்குது. நீ வார்த்தையை விரும்பி யேசுவாவின் ராஜ்யம் வருகிறதை எதிர்பார்த்து கொண்டிருந்த அறிவைகளை மார்போடு அணைத்துக் கொள்வாய். நான் சொல்லுகிற இந்த காரியங்களை நான் இங்கே கற்பிக்கும் காரியங்கள் உண்மை உள்ளவன் அவனும் போய் ஆராய்ந்து பார்ப்பான். வேத வாக்கியங்களோடு இது சரியா இருக்கிறையா? நான் ஒரு சபை ஸ்தாபனத்தை குறித்து பேசுகிறேனா அல்லது வார்த்தையிலே என்ன கூறப்பட்டிருக்கிறது என்று பேசுகிறேனா? ஏற்கனவே கிறிஸ்தவம் 1700 ஆண்டுகளாக பிசாசு போதனைகளால் வஞ்சிக்கப்பட்டு பிசாசனால் பிடிக்கப்பட்ட கிறிஸ்தவ ஊழியர்களால் கிரேக்க தத்துவ ஞானம், எகிப்தின் தத்துவ ஞானம், the philosophers, Greek philosophers like Plato, Aristotle, Socrates, இவர்களுடைய சத்துவ ஞானங்கள் இந்த மனுஷன் செத்த உடனே ஆத்மா பிரிஞ்சு போய் எங்கேயோ இருக்கும்னு யார் கொண்டு வந்தது? இந்த கிரேக்கர்கள் அதை வெள்ளக்காரரும் பிடித்தார்கள். ஓ எஸ், இன்று வரை இப்படியாய் பல போதனைகள் படு பயங்கரமான பொய்கள் நம்பப்பட்டிருக்கிறவைகளை தேவன் வார்த்தையின் வெளிச்சத்திலே காண்பித்து அதை காட்டி நான் சொல்லிக் கொடுக்கிறேன். பேய்க்கு அது விருப்பம் இல்லை. இந்துக்களுக்கு அல்ல, பௌத்தர்களுக்கு அல்ல, இஸ்லாமியருக்கு அல்ல. நானும் அவங்களுக்கு என்னத்துக்கு அந்த இதுகளை சொல்ல? நோ, கிறிஸ்தவர்கள் எனப்பட்டவர்கள். யேசுவை எதிர்த்தது வேறு யாரும் அல்ல, தேவாலயத்தில் இருந்த போதகர்கள், தங்கள் தாப்பன் பெய் என்று அறியாதவர்கள். வவுனியா யாழ்ப்பாணத்து பக்கமாக பெய்களால் தூண்டப்பட்டு வாலிபர்களும் இன்னும் கூட்டத்தாரும் உபவாசம் பண்ணி ஜபித்தார்களாம். இது எப்படியாவது இந்த போதனை நிற்க வேண்டும் என்று. ஏன்? பரிசேயருக்குள்ளே வேலை செய்த அதே பெய் அவர்கள் தூண்டப்பட்டு ஒன்றுமாகாது. இஸ்ரேலுக்கு விரோதமாய் மந்திரவாதம் இல்லை, யாக்கோபுக்கு விரோதமாய் குறி சொல்லுதலும் இல்லை. கொஞ்சம் பெய்களை திருப்பி அனுப்பிவிட்டேன். என்ன நடந்ததுன்னு அங்க உள்ள ஆக்களுக்கு தெரியும். சடுதியாக என்ன நடந்தது? யாரையும் நான் மிரட்டவில்லை. மனுஷனுக்கு விரோதமாகி போகலாம், மனுஷனுடைய வழி நடத்துதல், ஆனால் தேவன் அவருடைய வேலைக்கு செய்கிறவர்களுக்கு
பின்னாலே நீக்கும் பொழுது அவரை எதிர்க்கிறவர்களுக்கு ஆதவு கதை. Touch not my anointed and do my prophets no harm. நான் அபிஷேகம் பண்ணினவர்களை தொடாதே, நான் அனுப்பிய தீக தரிசிகள் மேல் காய வைக்காதே. எல்லாவற்றுக்கும் முடிவு காலம் நெருங்கி இருக்குது. Now the change, the commotion நடந்து கொண்டிருக்கும் பயங்கரம். ஒரு சில படங்களை கொண்டு வந்து இந்த கம்ப்யூட்டர் இல்லாதவர்களுக்கு காண்பிக்கலாம் என்று யோசித்தேன், பட் அது நல்ல செய்தி அல்ல. Let me say, the only reason, one and only reason, ஒரே ஒரு காரணம், உலகத்தார் யாராவது அமெரிக்காவில் இருக்கிறவர்களா, வெளியூரில் இருக்கிறவர்களா, காரணமில்லாமல் அந்த ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர் அநீதியினாலே தள்ளிவிடப்பட்டு பொய்யினாலும் உருட்டு திரட்டினாலும் களவினாலும் ஓட்டுகளை எல்லாம் செய்து தேவ வார்த்தையை உயர்த்தி பிடித்து இஸ்ரேலருக்கு உதவி செய்யக்கூடியால், லிசன், சைட்டன் இஸ் மேட். பிசாசுக்கு பொல்லாத கோபமும் மாத்திரமும் எருசலேமை தலைப்பட்டணமாக்கியது. மத்தியாகவும் 5:35 யேசுவா சொன்னார், எருசலேம் மேல் சத்தியம் பண்ண வேண்டாம், அது மகாராஜாவின் நகரம். யார் மகாராஜா? யேசுவா ஹமஷியா. அவர் தான் அங்க வரார். All right, that just தேவனுடைய முதலாவது கட்டளையாக புதிய உடன்படிக்கையை நிலை நிறுத்த முன்பு தம்முடைய மகனை அனுப்பி யேசுவாவை முதலாவது கொடுத்த கட்டளை, முதலாவது ரிப்பென்ட், மனம் திரும்புங்கள். Take a U-turn. பிசாசு டிசைன் பண்ணின வாழ்க்கையிலே உலகம் அனைத்தும் ஜீவித்துக் கொண்டிருக்கிறது. நரகத்துக்கு பயந்து ஏதோ இயேசு கிறிஸ்துவை பிடிச்சிட்டு, யார் சொன்னது நீ சொந்த ரட்சகர், அவர் ஏற்றுக்கொண்டால் அவர் உனக்குள்ள வாராருண்டு? No way. முதலாவது தனியாகவும் வர மாட்டார். யாருக்குள்ளே குடியிருப்பார் என்று சொன்னது? ஹூ? யேசுவா யாருக்குள்ளே குடியிருப்பார்? ஒரு கூட்டத்தில் போய் நின்றுட்டு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிறார், அது மன திரும்புதலும் இல்லை. மன திரும்புதல் எந்த இடத்திலும் கூட நான் கழிவுப்படவில்லை. உலகத்திலே நற்செய்தி கூட்டங்களிலே அல்லது சபை மனம் திரும்ப வேண்டியதா இருக்கிறது? அவர் காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரேல் ஜனத்துக்குள்ளே அனுப்பப்பட்டு முதலாவது சொன்ன கட்டளை, தட்ஸ் எ கமாண்ட்மெண்ட், தட்ஸ் எ கமாண்ட்மெண்ட், அது ஒரு கட்டளை, ரிப்பென்ட். அதுக்கு முதல்ல ஜான் த பேப்டிஸ்டை அனுப்பினார். தேவனுடைய பிரசன்னத்திலே He shouted, repent, மனம் திரும்பு.
I believe that's a word. பிசாசு பிறப்பில் இருந்து கொடுத்த வாழ்க்கை சுயநல வாழ்க்கை, சொந்த சித்தத்தின்படி ஜீவிக்கிற வாழ்க்கை, கண்களின் இச்சை மாமிசத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமையினாலே இழுபட்டு ஜீவிக்கும் வாழ்க்கை, ஏதோ ஒரு குடும்பத்திலே பிறந்தபடியால் அந்த மதத்தை பின்பற்றினோம் இல்லையா? கத்தோலிக்க மதமோ மெதடிஸ்ட மதமோ எல்லாம் மதங்கள், இப்பொழுது ஆங்கிலிக்கன் மதம், புரட்டஸ்டாந்த மதம், they are still following, they are rebellious. கத்தோலிக்க கீழ்படியாதவர்கள், வெள்ளக்காரன், மஞ்சள்காரன், கருப்புக்காரன், உந்தவனாய யெகோவானே என்னை தவிர வேறு ஒரு தேவன் உனக்கு இல்லாமல் போவதாக. மேலே வானத்திலும் கீழே பூமியிலும், பூமியின் கேட்க தண்ணீரிலும் உள்ள சொருபங்கள் விக்கிரகங்கள் எதுக்கு ஒப்பாக ஒன்றையும் செய்ய வேணாம், நமஸ்கரிக்கவும் வேண்டாம். குற்றமுள்ளவர்களை குற்றமற்றவர்களாவிடேன், அப்படி செய்கிறவர்கள் நிமித்தம் எரிச்சல் உள்ள தேவனாயிருந்து இரண்டாம் மூன்றாம் நான்காம் தலைமுறை மட்டும் நியாயம் தீர்த்தே தீர்வேன். மனுஷனுக்கு கொடுக்கப்பட்டோளுங்க ஏற்கனவே பிசாசு அதிபதியாயிட்டான் ஆதாமின் மூலமாக. அவன் ஜனங்களை மெய்யான தேவனண்டை சேர முடியாது, தடைவண்ணி முண்டங்களை சுரமங்களை அதை இதை ஆயிரத்தட்ட அல்ல லட்சக்கணக்கான மதங்களையும் ஏற்படுத்தி அவன் தந்த வழியிலே கொண்டு போய் கொண்டிருக்கிறான். அவர் இரக்கமுள்ள தேவன், அவர் தம்முடைய வழியை காண்பித்தார். இந்த வழியை மூலமல்லாமல் யாரும் என்னை வர இயலாது என்று சொல்லி போட்டார். The only way to the living God is his son Yeshua the Messiah. There is no other way. கத்தோலிக்கம் அது வழி அல்ல, மெதடிஸ்டம் வழி அல்ல, ஆங்கிலிக்கன் வழி அல்ல, சிபிஎம் வழி அல்ல. நோ, எப்படி ஆகல் நினைச்சிருக்காங்க அந்த சபையில் நான் செட்டபின் பர்லவம் பர்லவம் உண்டு உண்டு இல்லை, நீ போக மாட்டாய். நீ நம்பி இருக்கிறது அரிஸ்டாட்டில், சாக்ரடீஸ், Plato, all those philosophers, they brought those nonsense. அவர்களது தத்துவ ஞானம் புரட்டஸ்டாந்து இருக்கிறையா, full gospel church. No church can take you to God Almighty. You go through a person, and that person is the son of the living Elohim, El Shaddai, El Elyon, the most high Elohim. So much so, the demons knew. பேயலுக்கு தெரியும் அவரை விட ஒரு உயர்ந்த தேவன் இல்லை. Given said, I am the way. That's why he said that. Yeshua came to do two things. Rendu karyangal. Adi uyanda devan avarudhu thappan. அவரை வெளிப்படுத்த வந்தார். அவர் யாரண்டு? அதி உயர்ந்த தேவன்.
அவர் என்னை சேர்க்க வந்தார். ஜனங்களே, அவர் முன்னாலே கூட்டிக் கொண்டு போனாருடைய தாப்பன் அன்னை போக முடியாது. You follow not a church, you follow the Son. New doctrine? No. It's all here. I'm not saying your church is bad. உன்னுடைய சபை கேடானது படுமோசம் என்று நான் சொல்லவில்லை. எத்தனை பேர் ஒரு சர்ச்சில் அங்கத்தவர்களாக இருக்கிறதுனாலே தாங்கள் ரட்சிப்படைந்திருக்கிறார். விடு விடு, அதி உயர்ந்த தேவனாலே நீ இழுக்கப்பட்டு அவரது மகன் அண்டை கொண்டு வரப்பட வேண்டும். யோகனான் 6:44. அதி உயர்ந்த தேவனாலே மகனை குறித்த வெளிப்படுத்துதலை பீட்டருக்கு கிடைச்ச வெளிப்படுத்துதல், பவுல போசனனுக்கு கிடைச்ச வெளிப்படுத்துதல் தமஸ்கத்திரையிலே கிடைக்க வேண்டும். அவரே வாசல், அவரே நல்லமைப்பன். அந்த வாசலுக்கூடாக கீழ்ப்படிந்து உண்மையின் வாசல் நீ ஆட்டு தொழுவத்துக்குள்ளே போக வேண்டும். அதன் பிறகு அவர் குரல் கேட்டு அவர் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நீ பின் செல்ல வேண்டும். அவரை இந்த வாழ்க்கையை ஒருத்து அதுக்கு தானிய சிவ சொன்னார், என் ஆடுகள் என் குரலுக்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன். யாரே? அவருடைய ஆடுகளை. ஏன்? அவர் குரலுக்கு கீழ்படுகிறது, அவர் கட்டளைகளுக்கு. அந்த ஆடுகள் அவரை நேசிக்கிறது, அந்த ஆடுகள் அவரது அன்பை அன்பினால் தொடுபட்டு பவுல் அப்போஸ்தலன் மாதிரி அந்த வெளிச்சம் கிடைத்தது. What shall I do? நாங்கள் என்ன செய்யட்டும்? நான் உங்களுக்காக அனுப்பப்பட்ட ஜீவாதிபதியை நீங்க கொண்டு போய் மரத்திலே தூக்கினீர்கள். பீட்டர் பரிசுத்தாவியினால் நிரம்பி முதலாவது அந்த செய்தியை சொன்ன நேரம் எருசலாய்மிலே இருதயத்திலே குத்துண்ணப்பட்டார்கள். குத்தப்பட்டார்கள். And they asked, what shall we do? Let me go to that. Thank you, Daddy. You always help me. இதை அவர்கள் கேட்டபொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி அப்போஸ்தலர் 2:37. சைமன் பீட்டரையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரர்களே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? சேம் க்வெஸ்சன் பவுல் கேட்டது. நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? சரி, நாங்கள் கொண்டு போட்டோம் இயேசுவாவே. சைமன் பீட்டர் அவர்களை நோக்கி, நீங்கள் கள் மனம் திரும்பி பாவ மன்னிப்பு கன்று யேசுவாவின் பெயரிலே
பிதா குமாரன் பரிசுத்தம் நோ, அது கிறிஸ்தவம். யேசுவா மெஷியாவின் பேரிலே பாவ மன்னிப்பு கண்டு ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள். பாவ மன்னிப்பு கண்டு ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள். பாவ மன்னிப்பு கண்டு நீ குழந்தையில தலையில தண்ணி ஊத்துறது ஞானஸ்தானம் அல்ல. நீ எப்பொழுது மனம் திரும்பினாய், குழந்தை கண்ண முடிச்சு சொன்ன முதலாவது குழந்தை என்ன செய்தது மனம் திரும்புறதுக்கு? சோ குழந்தை ஞானஸ்தானம் அவுட், இஸ் நாட் இன் தி பைபிள். எத்தனை பேர் முதலாவதாக சும்மா போய் கடற்கரையும் ஆத்திலையும் ஞானஸ்தானம் எடுத்துட்டு நச்செய்தினாலே குத்தப்பட்டு வந்து சொன்னார்கள் நுரையாக்கள். பொழுது அந்த நேரம் எடுத்து ஞானஸ்தானம் சட்டியில் போறது, ஏ அது சரியா நான் மனம் திரும்பினோ இல்லையோ எனக்கு தெரியாது, பிறகு எனக்கு திருப்பி எடுக்கலாமா? சரியா எடுத்தார்கள். தண்ணிக்கு கிட்ட கொண்டு போற நேரத்தில் அந்த நாளில் கேள்விப்பட்டேன், விசர நாய்கள் தண்ணியை கண்டா ஓடுமண்டு. இன்னும் சில நாய்களுக்கு தண்ணியில் போய் குளிக்க விருப்பம் இல்லை, சொறி மனத்தோட அப்படியே கிடக்கத்தான் சில ஆக்கள் மாதிரி விருப்பம். பட்ட பாடு அந்த பேய் தண்ணி குளிக்கிறது பாவ மன்னிப்பு கண்டு ஞானஸ்தானத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். அப்படின்னா அந்த சீட்டுக்கள், கொடுத்த சீட்டுக்கள், தண்டனைக்குரிய ரிசீட்ஸ், கட்ட வேண்டியதுகள் அந்த முழுக்கோட போகுது. அவன் ஃபைல கொண்டு வரல, தூக்கி கொண்டு சிலாக்கள் ஃபைல் நினைச்சாங்க, அதெல்லாம் தண்டனை சீட்டுக்கள், அது ஃபைல் இல்ல. You have to put some receipts. இதுல நிறைய சேர்ந்தது தான் அவன் தூக்கி கொண்டு வரான். ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள். அப்பொழுது அப்பொழுது எப்பொழுது மனம் திரும்பிய பொழுது எப்பொழுது அப்பொழுது ஞானஸ்தானம் பெற்ற பொழுது இந்த எப்பொழுது அப்பொழுது உண்டையும் கவனமா பார்க்கறது இல்லை. Let's go to David. We Psalm 119. Is there a book? இந்த வார்த்தையின் வெளிச்சம் பெற்ற, இந்த வார்த்தையை அந்த நீர்க்கார்களின் ஓரமாய் நடப்பட்ட மரங்களை போல உறிஞ்சி குடிக்கிறவன் ஃபேஸ்புக்கை திறக்க மாட்டான். ஏன்? டாய்லெட் பிட். எப்பவோ சொன்னேன், கனடாவிலேயே சில ஸ்கூல்ஸ்ல போய் பிள்ளைகளை ஃபேஸ்புக்கை பற்றி வார்ன் பண்றாங்க, கொலைகளும் தற்கொலைகளும் நடக்குது. பொம்பளை பிள்ளைகள் தெரியாம தங்கள் படங்களை அனுப்பி போடுங்கள், அங்க இவன் இருக்கிறாங்க போட்டோஷாப்ல போட்டு
நிபுணர்கள், போட்டோஷாப் சாக்ரட்டிஸ், தேவனுடைய புத்தகத்திலே கண்ணை செலுத்துகிறவர்கள், அகந்தைக்காரர்கள், பெருமை உள்ளவர்கள். என்னை குறித்து என்னை மோச்சொன்னான் அவன் 51 இல்லையா? பெருமை உள்ளவர்கள் என்னை மிகவும் பரிகாசம் பண்ணியும் நான் உமது வேதத்தை எதிர்த்து, வேதம் வேதம் என்றால் வார்த்தை, வார்த்தை உண்மை, வழிகள், ஆலோசனைகள், கட்டளைகள், புத்திமதிகள், நியாயங்கள், நீதியான நியாய தீர்ப்புகள், நீதி நியாயங்கள், கற்பித்தல்கள், டீச்சிங்ஸ், போக வேண்டிய திசை, அதற்குரிய விதிகள், கட்டளைகள், அவைகள் தான் வேதம். உமது வேதத்தை விட்டு விலகினது இல்லை. வேதத்தை விட்டு விலகிறதுன்னா உண்ட சபையை விட்டு விலகிறத குறிச்சு. தரமான பேய் குஞ்சாக நீ ஒரு சபையில இருக்கலாம், குஞ்சு இல்ல, கிழட்டு பேயா. வேதத்தை திறந்தே பார்க்க மாட்டாய், உண்மையிலே நடக்க மாட்டாய். என்ன கிறிஸ்தவன்? Where do we leave yesterday? 44. So David Raja 119th பாடலில் அவருடைய கட்டளைகள், அவருடைய விதிகள், அவருடைய வழிகள், அவருடைய போதனைகள், அவருடைய உண்மை, அவருடைய ஆலோசனை, அவருடைய நியாயங்கள், நீதி நியாயங்கள், எல்லாவற்றையும் வித்தியாசமான சொற்களுக்கூடாக எழுதியிருக்கிறான். இப்பொழுது நாங்கள் வேதம், ஆக்சுவலி வேதம் என்று டிரான்ஸ்லேட் பண்ண தமிழ் இஸ் ஃப்ரம் த இங்கிலீஷ் வேர்ட் லா. லா அந்திகிறிஸ்து இஸ் அ லா பிரேக்கர். கிறிஸ்தவர்கள் கட்டளைகளுக்கு கீழே என்று சொல்றதும் சரி, அந்திகிறிஸ்து பேய், நான் கட்டளைக்கு கீழையும் இல்லை மேலையும் இல்லை, கட்டளைக்கு எனக்கு சரி வராது, அதான் அவனுடைய பெயர், கட்டளை இல்லாதவன், the lawless one. இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் எனப்பட்ட கூட்டத்தை அப்படி ஆய்கொண்டு வந்திருக்கிறான். அந்திகிறிஸ்துவினாவி வஞ்சிப்பான ஒரு போதனை, கிருபை தயவு என்பதை கொண்டு வந்து, கிருபை தயவு இல்லையா? ஏன் இல்லாம இலவசமாய் மன்னிப்பு கொடுக்கிறார். தம்முடைய மகனை ஒப்பு கொடுத்து சிலுவையிலே அந்த கொலைகாரனுக்கு அந்த ஜெயில் கார்டு ஆள் அனுப்பி வெளியே கூப்பிட்டு, நீ மன்னிக்கப்பட்டாய், நீ வீட்டுக்கு போகலாம் என்று சொன்னது தயவு. நீதிபதி சொல்லி அனுப்பினதை அது தயவு. இப்பொழுது அவன் போய் மற்ற கட்டளைகளை அல்லது அதே கட்டளைகளை உடைக்கலாமா? அப்படி அவன் தயவுல இருந்து விழுந்தாய். பாவல் அதை தான் சொல்லுகிறான். கிருபை கிடைத்ததனாலே கட்டளைகளை தூக்கி எறியலாம்? இல்லை, நாங்கள் நிலை நிறுத்துகிறோம். ரோமர் 3:31. விபச்சாரம் பண்ணாயாக என்கிற கட்டளையை உடைத்து அந்த பெண்ணை கொண்டு வந்த நேரம் யேசுவாவண்டை அவள் கல்லறிந்து கொல்லப்பட வேண்டும் என்கிற தண்டனை எழுதப்பட்ட வார்த்தை மோசேயின்
எழுத்துக்களில் அவர்கள் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்க யேசுவா குனிந்து நிலத்திலே எழுதினார். ஒருவேளை அவளுக்கு கிடைக்க வேண்டிய தண்டனை சீட்டை அவர் எழுதினாரோ? சிலுவையிலே அந்த சீட்டை ஆணி அடித்து அவர் நீக்க போகிறார் என்று அவர் அறிந்திருந்தார். அதற்காக குறிந்து எழுதினாரோ? அதுக்கு பிறகு நடந்தது உங்களுக்கு தெரியும். உங்களில் பாவம் இல்லாதவன் முதலாவது கல்லை எறியட்டும் என்று சொல்லி அவர்கள் ஒவ்வொருவராக கற்களை கீழே போட்டு இந்த பரிசு சசியதான் அவர்கள் யேசுவாவை எதிர்த்தவர்கள். யேசுவா அந்த பெண்ணினிடத்திலே சொன்னார், உன்னை குற்றஞ்சாட்டினவர்கள் எங்கே? அவர்கள் எல்லாரும் போய்விட்டார்கள். நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாய் தீர்ப்பதில்லை. கோ, இனிமேல் பாவம் செய்யாதே. Now look at me. இனிமேல் பாவம் செய்யாதே என்று அவளை சொல்லி அனுப்பியது கட்டளைகள் எடுத்து போடவில்லை. கட்டளைகள் இருந்து கொண்டே இருக்கிறது இன்று வரை. இப்பொழுது மன்னிப்படைந்தாய், இனிமேல் பாவம் செய்யாதே. கட்டளைகள் எழுதப்பட்டது என்றென்றைக்கும் இருக்கும். கட்டளைகளை இயேசுவா சிலுவையிலே ஆணி அடிக்கவில்லை. கட்டளைகளினால் வந்த கையெழுத்து, ரிசீட்ஸ், டிக்கெட்ஸ் ஆஃப் தி போலீஸ்மேன், அவைகளைத்தான் ஆணி அடித்தார். கட்டளைகளை ஆணி அடிக்கவில்லை. இப்ப அந்த போலீஸ்காரன் டிக்கெட் கொடுக்கிற நேரத்தில், சரி லைசன்ஸ் இல்லாம ஓடி நின்று வைப்போம், அதுக்கு டிக்கெட் கிடைக்கிறது. அவள் போய் கட்டுகிறாள் கோர்ட்ஸ்ல அல்லது போலீஸ் ஸ்டேஷன்ல. இன் ஃபாரின் கண்ட்ரி யூ கேன் பே இன் தி போலீஸ் ஸ்டேஷன். அவள் மறுபடியும் லைசன்ஸ் இல்லாமல் ஓடினால் சீட்டு கொடுக்க மாட்டார்களா? தண்டம் கட்ட வேண்டியது இல்லையா? அதே மாதிரி கட்டளைகளை அவர் சிலுவையிலே ஆணி அடிக்கவில்லை. கட்டளைகளின் நிமித்தம் கட்டளையால் வந்த கையெழுத்தை, சீட்டுகளை குலைத்து ஆணி அடித்தார். பாடல் 119. Now, I want to say this at this point. Matthew 5:17 எடுங்க. அதுக்கு பிறகு நாங்க we'll go to David. Now the time flies so fast. ஒரு போதையர், அண்மையிலே அறியப்பட்ட ஒரு டீச்சர், அவர் தொடர்பாக he is a very good teacher. அவர் கற்பித்து கொண்டு போயிட்டு இடையில நான் பார்க்கற மாதிரி இந்த டைமை பார்க்கறது, ஏன் என்ன டைம் பின்னால் ஓடுது
ஆத்மாவோடு தான். அதாவது அவர் இன்னும் நிறைய பேச இருக்க. மத்தேயு 5 17. Now, please listen carefully. கவனமாய் கேளுங்க. பேசுகிறவர் யேசுவா, கேட்கிறவர்கள் யூதர்கள். உங்கோண்டு புலபுடிக்க சுத்தி வளைச்சு கொண்டு தெரிஞ்சது பேய் கூட்டம். ஜனங்களுக்கு இருந்த போதையர்கள், மெய்ப்பர்கள், பைபிள் டீச்சர்ஸ், தங்கள் தாப்பன் பிசாசென்று அறியாதவர்கள். நியாயப்பிரமாணத்தையானாலும், நியாயப்பிரமாணம் நியாயத்தை வெளிப்படுத்துகிற பிரமாணம், கட்டளைகள், விதிகள், ஒழுங்குகள், போதனைகள், தேவன் கொடுத்த சட்ட திட்டங்கள், நியாயப்பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும், the prophecies, முன்பு கூறப்பட்டவைகள் நடந்து முடிந்தன, இனிமேல் நடக்க போகிறதுகள் எல்லாமே கூறப்பட்டிருக்கிறது, அவைகள் யாவும் நிறைவேறும். ஸோ தீர்க்க தரிசனங்களை ஆனாலும், நியாயப்பிரமாணத்தை ஆனாலும், கட்டளைகளை ஆனாலும், அழிக்கிறதுக்கு வந்தேன் என்று எண்ண வேண்டாம், சிந்திக்க வேண்டாம், நினைக்க வேண்டாம், அவைகளை அழிக்க வந்தேன் என்று. அழிக்கிறதுக்கு வரவில்லை, நிறைவேற்றவே வந்தேன். ரெண்டு சொற்கள், அழிப்பது நிறைவேற்றுவது. அழிப்பதண்டா எல்லாருக்கும் தெரியும். பேய் பலருக்கு இந்த சொல்லை காண்பித்திருக்கிறது. எது நிறைவேற்றவே வந்தேன். அழிக்கிறண்டா எல்லாருக்கும் தெரியும், இல்லாமல் போக பண்றது. I came not to abolish the law, but to fulfill the law. அழிக்கிறதுக்கல்ல, நிப்பாற்றுறதுக்கல்ல, அகற்றி போடுவதற்கல்ல கட்டளைகளை, நான் அதுக்காக வரவில்லை, நிறைவேற்றவே வந்தேன். நிறைவேற்ற அவைகளை முற்றிலும் நிலைவரப்படுத்த வந்தேன். அழிக்கிறதுக்கு எதிர்ச்சொல் நிறைவேற்ற, டு ஃபுல் ஃபில், ஃபில் இட் டு த ஃபுல். நிறைவேற்றவே வந்தேன் என்று சொன்ன உடனே பல, அமெரிக்கா, கனடா, யூரோப், இது பல ஆண்டுகளாக அவர்கள் வஞ்சிக்கப்பட்டது, யேசுவா எல்லா கட்டளைகளையும் நிறைவேற்றி முடிந்தார், எங்களுக்காக அவர் கீழ்ப்படிந்தார், ஆகையால்
அந்த கட்டளைகள் நமக்கல்ல. அப்படி சொல்லவில்லை. அப்படி சொன்னால் லவ் யூ டாடி. மத்தேயு 19 16 அப்பொழுது ஒருவன் வந்து அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை, நித்திய வாழ்வு, ராஜ்யத்தின் வாழ்வை அடைய நான் என்ன நன்மை செய்ய வேண்டும்? நன்மை செய்து பாவம் மன்னிப்பு, நன்மை செய்து ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கிறேன் என்ன என்று கேட்டான். அதற்கு அவர், நீ என்னையே நல்லவன் என்று சொல்கிறாய், தேவன் ஒருவரை தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. நீ ராஜ்யத்தின் வாழ்க்கைக்குள்ளே பிரவேசிக்க விரும்பினால் கட்டளைகளை கை கொள். எழுமுகம் கற்பனை என்று ஓட்டுகிறார். கற்பனை செய்மனமே சிந்தனை. கட்டளைகளை கை கொள். முதலாவது சொன்னது என்ன? அப்ப கட்டளைகள் ஒன்றும் இல்லாம இருந்தால், கட்டளைகளை அவர் எடுத்து போட போகிறார் என்று சொன்னார், நீ வாழ்க்கைக்குள்ளே பிரவேசிக்க விரும்பினால் வேத வாக்கியங்களை வாசித்துக்கொள். ஓய்வு நாளிலே கற்பிப்பார்கள், அதை கேட்டுக்கொள். நீ உன் விருப்பப்படி ஜீவிக்கலாம். ஏனென்றால் கட்டளைகள் ஒன்றும் இல்லை, அதுதான் உனக்கு நற்செய்தி. இதான் இன்றைய கிறிஸ்தவம். கீப் தி கமாண்ட்மெண்ட்ஸ், கீப் தி கமாண்ட்மெண்ட்ஸ். ஜான் 12 பெரிய எழுத்துள்ள பைபிள், திருப்பு திருப்பண்டு வச்சு எல்லாம் போட்டு திருப்பி பழஞ்சோறா போச்சு. 12 49-50 ஓகே. பேசுகிறவர் யேசுவா, கேட்கிறவர்கள் சீஷர்களும் ஞானங்களும். யேசுவா ஸ்பீக்கிங். ஓகே, நான் சுயமாய் பேசவில்லை, அதான் என் பேருக்கு தெரியாது இன்று வரை. நான் பேச வேண்டியது என்னதென்றும் கற்றுக் கொடுக்க வேண்டியது என்னதென்றும் என்னை அனுப்பிய டாடி எனக்கு கட்டளையிட்டார். டாடி மகனும் அவர் கேட்டு வந்து பேசினார். அவர் கேட்டு இருந்து போய் பேசினார். என்ன சொல்ற, என்னை கத்தாவே கத்தாவே என்று கூப்பிடுகிறாய், நான் கத்து கத்தன்னு கத்தி சொன்னதை கேட்கிறாய் இல்ல? நான் என் சுயமாய் பேசவில்லை, பேச வேண்டியது இன்னதென்றும் கற்றுக் கொடுக்க வேண்டியது இன்னதென்றும்
என்னை அனுப்பிய டாடி எனக்கு புத்தி சொன்னார், கட்டளையிட்டார். இக்கமாண்டடையும் எங்கே இருந்து உள்ளே இருந்து இப்பதான் வடிவா கேட்கிற மகன், என்ன இந்த மாதிரி பேச போயிடும் கேட்டு சொல்றாங்க. இது தனியா சொல்றார். He listens to the father. நான் என்ன பேச வேண்டியது என்றும் கற்றுக் கொடுக்க வேண்டியது என்னது என்றும் டாடி என்னை அனுப்பினவர் எனக்கு கட்டளை கொடுத்தார். Now I can imagine how he would have spoken to him. 50. இப்ப என்ன சொல்ல போறார் பாருங்க, என்னென்று தொடங்குறார். அவருடைய கட்டளை நித்திய வாழ்வா இருக்கிறது என்று அறிவேன். அவருடைய கட்டளை நித்திய வாழ்வு, ஞாபகம் வருதா? வாலிபன் வந்து கேட்டது, நித்திய வாழ்வை அடைய நான் என்ன செய்ய வேண்டும்? கட்டளைகளுக்கு கீழ்ப்படி. ஏன் இங்கே சொல்லுகிறார் அவருடைய கட்டளைகள் நித்திய வாழ்வு? அவருடைய வார்த்தை, அவருடைய போதனை, அவருடைய நீதி, அவருடைய வழி நடத்துதல், இவைகளை தான் அன்று தொடக்கம் நான் பேசிக்கொண்டே இருந்தேன். உண்மையை விரும்பாதவர்கள் இடையிலே வெளியிலே போனார்கள். யோவான் நான் சொல்கிறபடி அந்த கிறிஸ்துவின் ஆவியை உடையவர்கள் பல பேர் போனார்கள். மற்றவர்கள் இந்த வார்த்தைகளுக்கு நிலை நீக்காமல் ஓடிவிட்டார்கள். பக்கவழியாய் வந்து பக்கவழியாய் போனார்கள். சொல்லாமல் போனவர்கள் அநேகம் பேர். அவர்கள் பெரியார்கள், சொல்லாமல் போனார்கள் பெரியார்கள். நான் ஒரு தமிழ் ஒரு இது கேள்விப்பட்டது, சென் மைக்கேல்ஸ்ல படிக்கிற நேரம் சொல்லாமல் செய்வார் பெரியார், சொல்லி செய்வார் சிறியார். சொல்லி இதை செய்மனியா செய்கிறது சிறு பிள்ளைகள், சொல்லியும் செய்யார் கயவர். பிலா மா பாதிரி மரங்களை போல இவர்கள் பூக்காம காய்க்குது பிலா மரம், பூத்து காக்குது மாமரம். பூக்காம காய்கிறது, பூக்கா பூத்தும் காய்க்காம இருக்கிறது. இந்த அந்த நாளிகளில் மெதடிஸ்ட் கோயில்களுக்கு மண்டபங்களுக்கு முன்னால் நிற்கிற பாதிரி மரம், பாதிரி என்றால் போதே வடிவம் மணக்கு அந்த வெள்ளப்பூ கொண்டையில் பார்க்கிறேன், பூத்தும் காய்க்காது. அது விடு, இப்போக்கு உன் அறிவுக்காக சொன்னேன், விடு. சரி, கட்டளைக்கு வருவோம். அவருடைய கட்டளை நித்திய வாழ்வு, அதுக்கு தான் சொன்னவர் கட்டளைகளை வைத்துக்கொள். தேவனுடைய புத்திமதிகளை கடைப்பிடித்துக்கொள். அவர் வழிகள், அவர் போதனைகள், அவர் ஆலோசனைகள், அவரது நியாயங்கள். டேவிட் 119. டேவிட், யா, The last one we saw, right?
ஒற்றுமை உள்ளவர்கள் என்னை மிகவும் பரியாசம் பண்ணியும் பரிகாசக்காரர்கள் தோன்றுவார்கள் என்று சொல்லி சைமன் பீட்டர் எச்சரித்திருக்கிறான். நான் உமது வேதத்தை விட்டு விலகினது இல்லை. பாத்தீங்க, அவன் கண் அங்கு இருதயம் அங்க போனதுண்டு. டேவிட், உனக்காக எனக்காக எழுதப்பட்டிருக்கிறது. உமது வார்த்தையை விட்டு விலகவில்லை, உமது விதிகளை விட்டு விலகவில்லை, உம்முடைய படிப்பித்தல்களை விட்டு விலகவில்லை, உம்முடைய நியாயங்களை குறித்து விட்டு விலகவில்லை, உம்முடைய போதனைகளை விட்டு விலக எல்லாமே சேம் தோரா தோரா தோரா. எபிரிய சொல் யாராவில இருந்து வந்தது? மோரா படிப்பிக்கிறது. சோ பெருமைக்காரர்கள் உன்னை குறித்து அதை இதை பேச்சை கிழிச்சு தும்பாக்கி அதையும் இதையும் எழுதி, they are like toilet pits. அதான் அவர்கள் அதுகளை வழியாக எடுக்கிறார்கள். தனக்குள்ள அழுக்குகளை எல்லாம் நுரை கக்கிறது கடல் வழியால விளங்கலையா? நாய்கள் சக்தி எடுத்ததை தின்னும், அகந்தைக்காரர்கள் சக்தி எடுத்தவைகளை பன்றிகள் நாய்கள் அதை சாப்பிடும். என்ன இது, மூளையெல்லாம் குழம்ப பார்க்குது. That's right. சமாதானத்தை ஏற்படுத்த வந்தேன் என்று நினைக்கிறீர்களா? ஏச்சு வச்சுனர் சமாதானத்தை அல்ல, வாளை பிரிவினை ஏற்படுத்த வந்தேன். உண்மைக்கும் பொய்க்கும் இடையில, வெளிச்சத்துக்கும் இருளுக்கும் இடையில, தேவனுடைய பிள்ளைகளுக்கும் பிசாசும் பிள்ளைகளுக்கும் இடையில பிரிவினை. ஐம்பத்தி மூன்றாவது வார்த்தை, உமது வேதத்தை விட்டு விலகுகிற துன்மார்க்கர் அல்லது கிறிஸ்தவர்கள் நிமித்தம் நடுக்கம் என்னை பிடித்தது. புறஜாதியாருக்கு கட்டளைகள் அவருடைய இருதயத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ரோமர் 2 அதிகாரம். அதன்படிக்கு அதை மீறின நேரம் அவன் சாவான். கட்டளைகளை பெற்றுக்கொண்டு அதை மீறுகிறவர்கள் அதனால் சாவார்கள். இங்க வேதத்தை விட்டு விலகுகிற ஜனங்கள் துன்மார்க்கர் நிமித்தம் நடுக்கம் என்னை பிடித்தது. அன்றைக்கு வாசித்தம், கண்களிலே தாரை தாரையாய் கண்ணீர் சொரிகிறது. உமது வேதத்துக்கு, வார்த்தைக்கு, கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாதவர்களை விட்டு ராக்காலத்திலே இரவில்
உமது பெயரை நினைத்து, எத்தனை பேருக்கு டாடியின் பெயர் தெரியாது, யெகோவாண்டு யெகோவாண்டு ஒண்ணு, யெகோவாவின் சாட்சிகளை நினையாது. அவங்களை சும்மா விடுங்கோ, வேதத்தை பாருங்க, வார்த்தைய என் பெயர் யெகோவா அல்லது யாவே. சம் பீப்புள் சே யாவே, யெகோவா. ராக்காலத்திலே இரவையிலே வேணுமென்றே விழித்திருந்து அல்லது இடையிலே எழும்பினால் உமது பெயரை நினைத்து. ஊ, யாரை நினைக்கிறாய்? மெசேஜ் அனுப்பினாலையா? உமது பெயரை நினைத்து உமது வேதத்தை கை கொள்ளுகிறேன். ராக்காலத்தில் I obey your words. இத பாப்பம் எழுமத்தை தான் பார்த்து கொண்டிருக்கிறது. இலகு தமிழ் ஒருக்கா பாப்பம் 55. யெகோவா, இரவிலே நான் உமது பெயரை நாமங்களை விட்டு போட்டா சரியல்ல அந்த சொல். உமது பெயரை நினைவிலே கொண்டு உமது நீதி சட்டத்தை கை கொள்ளுவேன். நலம் நீதி சட்டத்தை we will see the other translation also. யெகோவா, நான் உமது பெயரை நினைவு கூறுகிறேன், நான் உமது போதனைகளை நினைவு கூறுகிறேன். சரியல்ல, ரெண்டு தரமும் நினைவு கூறுகிறேன் என்றுக்கு இல்ல, ரெண்டாம் தரம் வந்திருக்க வேணும். உமது போதனைகளுக்கு கீழ்படுகிறேன். கம்பேர் பண்ணி படுக்க ஆக உள்ளது ரெண்டு மூன்று மொழிபெயர்ப்புகள் ஏழு முகத்தை வச்சுக்கொண்டு எப்படி சரியான உண்மையை ஆழமாய் அறிவது? ஏழு முகம் ஒரு புறஜாதியான், புற மதத்தான், தேவஜானத்துக்கு விரோதமாக எழும்பின ஒரு மனுஷன். அறுபத்தி ஓராவது வார்த்தை, நூற்றி பத்தொன்பது 61. துன்மார்க்கரின் கூட்டங்கள் என்னை கொள்ளையிட்டும் கதவை உடைச்சு வந்தும் துன்மார்க்கரின் கூட்டம் தேவிக்கு நடந்திருக்குது. களவெடுத்தும்
கொள்ளையிட்டும் உம்முடைய வேதத்தை நான் மறக்கவில்லை. துன்மார்க்கர்கள் கொள்ளையிட்டும் உமது வார்த்தையை நான் மறக்கவில்லை, உமது போதனையை நான் மறக்கவில்லை. எங்க இருக்குது ரகசியம் என்று பாருங்கோ. பொல்லாப்பு செய்கிறவனை குறிச்சு எரிச்சல் அடையாது. பொல்லாப்பு செய்வதற்கு ஏதுவான ஒரு எரிச்சல் உனக்கு இருக்கக்கூடாது. பொல்லாதவன் அறுப்புண்ணு போவான். சங்கீதம் 37 சொதுன்மார்க்கரி கூட்டங்கள் என்னை கொள்ளையிட்டும் உம்முடைய வேதத்தை நான் மறக்கவில்லை. This is exactly we have to do. அதை குறித்து யோசிக்காம நடந்ததை நான் உமது வார்த்தையை மறக்கவில்லை. 61 உமது போதனை அங்கதான் எங்கட நினைவுகளை செலுத்தப்படும். அல்லது இப்படி நடந்து போச்சு, இப்படி நடந்து போச்சு, இவனா அவனா நீயா நீயா என்ன சாப்பாடு சாப்பிட்ட நீயா So David is telling us, turn your heart, concentrate on the word. உன் இருதயத்தை திருப்பி எங்காலே அவைகளை குறித்து சிந்திக்காதே, வார்த்தையை பார். பிள்ளைகளே கேளுங்க, இது சாபம் நிறைந்த பூமி, அநியாயம் பெருகிக்கொண்டே போகிறதே. லேர்ன் திஸ். டேவிட் அவன் வாழ்க்கையில நடந்ததை சொல்கிறான். லேர்ன் இட். ரன் டு த வேர்ட், ரன் டு த வேர்ட், ரன் டு த வேர்ட். அவரது வார்த்தை அண்டை கோடி போ. பெருமைக்காரர்கள் கூச்சம் போடட்டும். பற நாய்கள் விசர் நாய்கள் குலைக்கட்டும். வாழ் 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 அண்டு நீ வார்த்தையை பவனித்துக் கொண்டிரு. நாய் குலைச்சு போடு மௌனமாயிரும். அல்லது சாப்பாடு இல்லாமல் சாகும். நாங்கள் செய்ய வேண்டியது டேவிட் புத்தி சொல்லுகிறான், Go to the word. அவர் சொல்லி போட்டார், இவர் சொல்லி போட்டார், அப்படி சொன்னதா முடியும். யேசுவா என்று சொன்னார், Let me see. அபாண்டமான பேச்சுக்களையும் பொய்யான காரியங்களே எல்லாவற்றையும் உங்கள் மேல பொய்யாக சுமத்தும் நேரத்திலே Rejoice and be glad. கலிகூர்ந்து
சந்தோஷப்படுங்கள். இது மலைப்பிரசங்கத்திலே அப்படித்தான் வெள்ளக்காரன் எழுதி வைச்சிருக்கிறான். நோ நோ, இட்ஸ் அபவுட் ஆஃப் த கிங்டம், த கிங்டம் மெசேஜ். மலையிலே வச்சு சொன்னா கிங்டம் மெசேஜ், அது மலை பிரசங்கம். தோணியில வச்சு சொன்னா ஏன் தோணி பிரசங்கம் என்று போட இல்லை. வெள்ளக்காரன் வச்சதுதான் சட்டம், அதான் கிறிஸ்தவ ஜனங்கள் இன்றைக்கு இப்படியான நிலையில் இருக்கிறார்கள். By the scripture, when they sell all kinds of evil against you, for my name's sake, சாப்டோம். I've gone a long time. 5:11, என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான சொற்களை உங்கள் மேல் பொய்யாய் சொல்வார்களே ஆனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். Shout! Woo-hoo! அது ஒரு ஊழியக்காரன் செய்த மாதிரி ஹா 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 என்னென்று கேட்டால், இட் கெனத் கோப்லண்ட். சில வேளை களி கூறுதல் வராட்டி அப்படி செய்யட்டாம், ஏனென்றால் எங்களை மூளைக்கு தெரியாம் நாங்கள் உண்மையாக செய்கிறோமா சிரிப்பு வந்து அல்லது சும்மா செய்கிறோமான்ட்டு மூளைக்கு தெரியாது. சரீரம் அதை ஏற்றுக்கொள்ளும். ஹா 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 யார் சொன்னது அப்படி சரிக்க சொல்லி யசோதமேஷாயா, என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யா சொல்லுவார்கள் என்றால் என்ன நடக்குது? அவர்கள் அப்படி சொல்லும் பொழுது தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறார். அவர்கள் மேல் டிப்பரை கொட்ட ஆயத்தம். டிப்பரால எனக்கா கல்ல கொட்டுறது. சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீக்கு தரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே. யாரை இப்பொழுது புழுகிறார்கள்? கள்ளர்கள், பொய்யர்கள், அக்கினமக்காரர்கள், பெருமை கொண்டவர்கள், பணாசை உள்ளவர்கள். இப்படியாய் தேவனாலே அனுப்பப்படாத கடவுளின் ஊழியர் என்று சொல்லப்படுகிறவர்கள் அவர்களை புகழ்ந்தார்கள். அதுதான் உலகம். தேவனுடைய தூளியக்காரர்களை, தீர்க்கதரிசிகளை அப்பொழுதும் தான் இப்பொழுதும் தான் உலகம் தூஷிக்கும். உலகம் உங்களை எதிர்த்தால் ஆச்சரியப்படாதிருங்கள். உலகம் பேய்க்குள்ளாய் கிடக்கிறது. நீங்கள் உலகத்தாராய் இருந்தால் பேயின் ஜனங்களாக உலகம் உங்களை நேசிக்கும். நீங்கள் உலகத்தாய் இராததுனாலும், உங்களை உலகத்திலே இருந்து நான் பிரித்தெடுத்ததுனாலும் உலகம், இந்த உலக ஜனங்கள் உங்களை பாய்க்கிறது. Don't be surprised. அது உன் வீட்டிலே தொடங்கும், உன் சபையிலே தொடங்கும்.
வாசலுக்குள்ளாக போகாதவர்கள், மதிலால் ஏறி பாஞ்சவர்கள், கூட்டத்தோடு கூட்டமாக உள்ளே வந்த நசல் கொண்ட ஆடுகள், வாசலை அறியாத ஆடுகள், நெருக்கமான நேரத்திலே பரியாசக்காரரோ துமாக்கக்காரரோ கொள்ளுகிட்டு அதை இதை இப்படி தேவி சொல்றான்னு அதை பார்க்காது. வார்த்தையை பார், ரன் டு த வேர்ட். நான் உமது வேதத்தையும் மறக்கவில்லை, உமது வார்த்தையை மறக்கவில்லை. அவர்கள் இருதயம் பெருமைக்காரர்கள், பொல்லாப்புக்காரர்கள், கள்ளர்கள், பெருமை கொண்டவர்கள். 70 அவர்கள் இருதயம் இவன் தமிழ் எனக்கு தெரியாத 70 அவர்களுடைய இருதயங்கள் பெருமைக்காரர்கள், கொள்ளைக்காரர்கள், கிறிஸ்தவர்களுக்குள்ளே புறஜாதியார் அப்படியாக புற மதத்தவர்கள் அந்த வேலைகளில் இறங்க மாட்டார்கள். கடினமானவைகளும் உணர்வற்றைகளுமாய் இருக்கின்றன அவர்கள் இருதயங்கள். நானும் உமது நீதி சட்டத்தில் மகிழ்கிறேன் கட்டளையில். உம் வார்த்தையை என்றும் மறவேன், கட்டளை வார்த்தை. எதை சொல்லி போட்டு சொல்றான் பாருங்க, மற்றதையும் ஒருக்கா பாப்போமா. This is what I want you to know. என்ன செய்ய வேணும் என்று சொல்லி பரியாசக்காரன் நிந்திக்கும் நேரத்தில் கிழிச்சு தும்பாக்கி அதை இதை அபாண்டமானவைகளை எழுதும் நேரத்தில் பேய் தூண்டும், நிறைஞ்ச பெயோட அவர்கள் இதை செய்வார்கள். பிறந்ததே அதுக்குத்தான். எத்தனையாவது 70 இங்க என்னன்னு பார்ப்போம். அந்த ஜனங்கள் முட்டாள்கள், மூடர்கள், ஆனால் நானோ உமது போதனைகளை கற்றுக்கொள்வதில் களிப்படைகிறேன். இந்த களிப்பு என்றால் சூனிய களிப்பு அல்ல, இது சந்தோஷ களி கூறுதல். சந்தோஷம் நீ நான் அப்போதைய சிரிச்ச மாதிரி கேர்கோப்ளன் அப்படி சில டாக்டர் சொல்றார்களாம், அந்த சிரிப்பை ஏற்படுத்த வேணும். அப்படி ஆய்வார கழிப்பல்ல, இது உள்ளே இருந்து வருகிறது. என்னண்டு இங்க என்ன சொல்லு, அவர்கள் இருதயம் பெருமை கொண்டு கொளுத்திருக்கிறது. பாருங்கள், அப்ப அவர்கள் கொள்ளையிடும் நேரம் அவர்கள்
தாறுமாறாக ஊத்த பேச்சுகளாலும் அசிங்கமான சொற்களாலும் பேச நேரத்திலே கள்ளர்களாயிருக்கும் நேரத்திலே கொடுமை நடக்கும் நேரத்திலே அவர்கள் இருதயம் பெற்றுமையினால் கொளுத்திருக்கும் நானோ உமது வேதத்தில் உமது வார்த்தையில் உமது கட்டளையில் மன மகிழ்ச்சியாயிருக்கிறேன். எப்படி வாரது? தேவன் அதை கொடுப்பார். Run to the word. Run to the word. அவரது வேதத்துக்கு, அவரது வார்த்தைக்கு, அவரது போதனைக்கு, அவரது சொற்களுக்கு, அவரது நியாய தீர்ப்புகளுக்கு. Run to the word. அங்க வேத புத்தகத்தை திறந்து அந்த கொழுத்து போன பரியாசக்காரர்கள் நாய்களை போல பன்றிகளை போல ஊந்து கொண்டு திரிஞ்சு அதையும் இதையும் சாப்பிட்டு கக்கினவளை சாப்பிட்டு பல துர்மார்க்க பேச்சுக்களை பேசிய செய்கிற நேரத்தில் வேதத்தை தொடர்ந்து அதை பற்றி யோசிக்காது இங்க என்ன எழுதி இருக்கிறது என்று பார். அதுதான் மன மகிழ்ச்சியை கொண்டு வரும். அதுதான் மன மகிழ்ச்சி. For those words, what we sing normally in that song, அது பத்தொன்பது இல்லையா? வாலிபன் தன் வழியை எதனாலே சுத்தம் பண்ணுவான்? உமது வார்த்தையின்படி தன்னை காத்துக் கொள்ளுகிறதுனால் தானே. எத்தனை தலை வேண்டும்? என் முழு இருதயத்தோடும் உம்மை தேடுகிறேன். என்னை உமது கற்பனைகளை விட்டு கட்டளைகள் வழிதப்ப விடாதேயும். நான் உமக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடிக்கு உமது வார்த்தையை உமது பேச்சுக்களை என் இருதயத்திலே வைத்து வைத்தேன். நீர் சோதரிக்கப்பட்டவர். உம்முடைய பிரமாணங்கள், கட்டளைகள், வழிகள் எனக்கு போதியும். உமது வார்த்தையின் நியாய தீர்ப்புகளை என் உதடுகளினால் விரவித்திருக்கிறேன். திரளான செல்வத்தில் களி கூறுகிறது போல உமது சாட்சிகளின் வழியில் களி கூறுகிறேன். செய் சாட்சிகள், வழிகள், வார்த்தை, வசனம் என்று போட்டிருக்கிறான் இவன். கட்டளைகள் எல்லாமே உண்டு, வழிகள் இவைகளிலே நான் மன மகிழ்ச்சியாயிருக்கிறேன்.
செய்யாதவனால தவறினான். அவரை நோக்கி கூப்பிட்டான், என்னை மன்னி. உனக்கு விரோதமாக பாவம் செய்தே, பாவங்களை மாற்றிட்டான். நாங்கள் சரியான வழியிலே நடக்க எங்களை உணர்த்த, எங்களை கண்டிக்க, எங்களுக்கு புத்தி சொல்ல, எங்களை பாதுகாக்க எங்களை உற்சாகப்படுத்த பிழையான வழியிலே போகாமல் தடுக்க அவருடைய உண்மை, அவருடைய வார்த்தை, அவருடைய வழிகள், அவர் புத்திமதிகள், அவருடைய கற்பித்தல்கள், போதனைகள், நியாயங்கள், சாட்சிகள், நியாய தீர்ப்புகள், வேதம், பிரமாணங்கள், நியாயங்கள், அவரது வழிகள், இவை யாவும் எல்லாமே சேர்ந்ததுதான் அவரது கட்டளைகள். அதை அவர் எங்கள் ஆசீர்வாதத்துக்காக கொடுத்தார். அவரே சொன்னார், இவைகள் பாரமானதல்ல. என்னில் அன்பு கூறுகிறவன் என் கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறான். நாம் தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவதே அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்று அச்சாட்சி. வித்தியாசமான சொற்களால் கூறப்பட்ட இந்த டோரா
போதனைகள், கட்டளைகள், வழிகள், உண்மைகள், நியாய தீர்ப்புகள், சாட்சிகள், பிரமாணங்கள் எல்லாமே ஒன்றைத்தான் கூறுகிறது. நமக்கு ஆசீர்வாதமாக கொடுத்திருக்கிறார். காலம் மிகவும் கட்டி போயிருக்கிறது. அநியாயம் செய்கிறவர்கள் அநியாயம் செய்து கொண்டே போவார்கள். கூடுதலாக கள்ளர்கள் கூடுதலாய் களவெடுத்துக் கொண்டே இருப்பார்கள். மாயமாலமாக நடக்கிறவர்கள் தொடர்ந்து மாயமாலமாய் நடப்பார்கள். பொய்யர்கள் இன்னும் கூடுதலான பொய். அநியாயம் செய்கிறவன் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி பொய்யர்களாக மாயமாலமாய் பெருமையோடு நடக்கிற அகந்தைக்காரர்கள் இன்னும் மோசமாய் மோசமானவர்களாய் போவார்கள். பரிசுத்தமானவர்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் இன்னும் பரிசுத்தமாவார்கள். காலம் சமீபம். வருவேன் என்றவர் சீக்கிரம் வருவார். டேவிட் நடந்த மாதிரி சுற்றி கேடான காரியங்கள் நடந்தாலும் உன் மேசையில உன்னோடு உட்கார்ந்து சாப்பிட்டவர்கள் உன் முதுகலை குத்தினாலும் உன் பொருட்களை களவெடுத்தாலும் நீயும் நானும் செய்ய வேண்டியது வேதத்திலே எங்கள் இருதயத்தை வைக்க வேண்டும். எப்படி இருதயம்? எங்கள் சிந்தனைகளை இங்கே இந்த வேத புத்தகத்திலே மெடிடேட். மீண்டும் நாளைக்கு சித்தமான நாளைய தினத்திலே தொடருவோம். Receive the blessing, Yavareka, Yehovah, Vaishmareka, Yair, Yehovah, Panaviliyaka, Vioneka, Isa, Yehovah, Panaviliyaka, Vaisamika, Shalom, Yehovah, Ungulay, Asirvaitu, Ungulay, Kaparaka, Yehovah, Ungul, Meltamadu, Mothi, Prasika, Chedu, Ungulodu, Kiribaya, Yiruparaka, Yehovah, Tamadu, Mothi, Ungul, Pakkamai, Thiripi, Ungulukku, Samadhanam, Koduparaka, யெகோவாவின் பெயரில் இந்த ஆசீர்வாதங்கள் உங்கள் மேல் வந்து இறங்குவதாக. ஆமென், ஆமென். அடிக்கடி அந்த 119வது பாடலை வாசியுங்கள். எல்லாமே ஒன்றைத்தான் குறிக்கிறார் டேவிட். வேதமோ, பிரமாணங்களோ, நீதி சட்டங்களோ, சாட்சிகளோ, நியாய தீர்ப்புகளோ, வழிகளோ, அவருடைய வழிகள், வழிகளை கண்ணோக்குகிறேன், கட்டளைகளோ எல்லாமே தேவனுடைய வார்த்தையை மையமாக வைத்து பரிசுத்த ஆவியின் மூலம் வழிநடத்தப்பட்டு எழுதப்பட்ட வார்த்தை தான் அந்த 119வது பாடல். நான் யோசித்து பார்த்த நேரத்திலே 150 பாடல்ல, ஆர் யூ லிசனிங், இந்த பாடல்ல இருந்த வார்த்தைகளை நான் ஆடியோல போட்டு அது இன்று வரை யூ கேன் சீ இன் தி யூடியூப். நவ் ஆஸ்கிங் யூ மே ஆஸ்க் மீ வை ஐ டிட் தட். ஏன் நான் அதை அந்த பாடல மட்டும் நான் வாசித்து அதை ஆடியோ டேப் பண்ணி போட்டேன். Shall I tell you? I don't know. I don't know. ஒரு தடவை என் குடும்பத்துக்கு பாய் சொல்லி
நான் ஏர்போர்ட்டுக்கு போகும் நேரத்தில் என்னை ஏற்றி ஏர்போர்ட்டுக்கு கொண்டு போக எனக்கு பெரியமான நண்பனும் ஒரு சகோதரனும் அவருடைய வெஹிக்கிள் அந்த ரெக்கார்டர்களை இதை போட்டுக் கொண்டிருந்தார். நாங்கள் ஒடியூரை பேசிய 119 சாடம் பாடம் ஒன்று ரெண்டு அந்த வசனத்தை கேட்டதுமே என்னால் முடியவில்லை. ஐ சொல்லி பிரதர் பிளீஸ் ஸ்டாப். அடுத்த பக்கம் விண்டோவால் நான் பார்த்த பொழுது மை கிராண்ட் சன் என் பேரன் என்னை அந்த பார்த்து கொண்டு That was the last. இந்த பிரிவிலையும் என்னை தாங்கி பிடிப்பது only this word. Nothing else. Nothing. அவர் வார்த்தைகளும் அவர் கொடுத்த குடும்பங்கள் அன்பும் அவர் கொடுத்த பிள்ளைகளின் ஊடாக அவர் காட்டும் அன்பும் பாசம் That is all. பார்த்தியை விட்டு எந்த நேரத்திலும் விலகி போகாது. குருமானால் நாளைய தினத்தில் தொடருவோம். Love you. Love you so much.